ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சுமி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டைஸ் அண்ட் கியூப்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பை ஃபோல்டிங் த கிவன் பேப்பர், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸ் கேன் பி மேட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலை. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய பேப்பர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து மடக்குனீங்கன்னா எந்த டைப்பில் உங்களுக்கு கியூப் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இந்த இதில் இந்த மாதிரி கியூப் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்போசிட்டில் என்ன வருது, 3 வரணும். 4 ஆப்போசிட்டில் தான் 3 வரணும். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 4 பக்கத்தில் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணுங்கள், 2 6 4 இருக்கு. 2 6 4 இருக்கு. ஓகே, ஸோ 2 ஆப்போசிட்டில் என்ன வருது, இல்லைன்னா 6 ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஓகே, ஆனால் இங்கே என்ன இருக்குது, 6 பக்கத்தில் 2 இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனும் தப்பு. 6 ஆப்போசிட்டில் தான் 2 வரணும், இல்லைனா 2 ஆப்போசிட்டில் தான் 6 இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே A3C இருக்குது. ஓகே, ஸோ ஏக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, ஏக்கு ஆப்போசிட்டில். ஸோ டைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, இந்த கியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட்டும் நம்ம ஆப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்துருந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கிறது, மடக்கி வச்சிருக்காங்க, இது அப்படியே விரிச்சு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இந்த மாதிரி ஷேப் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்க்கு ஆப்போசிட்ல இருக்குறதுனா என்னதுன்னா ஆல்டர்னேட்டா பார்க்கணும். 4க்கு ஆப்போசிட்ல 3, 6க்கு ஆப்போசிட்ல 2 வரும். ஏக்கு ஆப்போசிட்ல யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சி இருப்பாங்க. ஓகே, சோ இந்த மூணாவது ஆப்ஷன்லயே பாருங்க, ஏக்கு பக்கத்தில் சி கொடுத்துருக்காங்க, நமக்கு ஏக்கு ஆப்போசிட்டில் தான் சி வரும், நமக்கு கொடுத்துருக்க படம் படி. ஸோ அதனால் ஆப்ஷன் சியும் தப்பு. ஓகே, உங்களுக்கு டைஸை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்போசிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1வது பக்கமும் 3வதும் ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டாக இருக்கும். 4க்கு ஆப்போசிட்டில் 3 வரும், 2 இதுவும் இதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஈவனும் ஈவனும் ஆப்போசிட்டாக வரும். இது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கா, இது செகண்ட் பிளேஸு, இது தேர்ட் பிளேஸு, இது ஃபோர்த் பிளேஸு. 1யும் 3யும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டில் இருக்கும். 2 4 ஈவனாக இருக்க ரெண்டே எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கொன்று ஆப்போசிட் இருக்கும். மிச்சம் இருக்க இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 3 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ இந்த ஆப்ஷனில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏக்கு ஆப்போசிட்டில் 4 இல்லை 4க்கு ஆப்போசிட்டில் ஏயோ இல்லை 4க்கு ஆப்போசிட்டில் 2 வராது. ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டு. இந்த பேப்பரை நம்ம மடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஷேப் கிடைக்கும். ஓகே, புரியுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துச்சு, ஏக்கு ஆப்போசிட்டில் 3 வந்துச்சு, ஏக்கு ஆப்போசிட்டில் 3 வரணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு பக்கத்தில் சி கொடுத்துருக்காங்க, அதனால நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ எதனால் கரெக்டுன்னு புரியுதா? ஸோ இந்த பேப்பரை நீங்கள் மடக்குனீங்க அப்படின்னா, ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கியூப் வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் த சேம் டைஸ் ஆர் ஷோவன், ஃபைண்ட் த நம்பர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் த ஃபேஸ் ஷோயிங் 1 ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 3 படம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ 1 எங்கே இருக்குது, இங்கே தான் 1 இருக்குது. ஓகேவா? ஸோ 1 ஆப்போசிட்டில் என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த டைஸையும் இந்த டைஸையும் மட்டும், இதையும் இதையும் மட்டும் எடுத்து பாருங்கள். ஓகேவா? அந்த 3 படத்தில் 1வது படத்தையும் 3வது படத்தையும் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ என்னெல்லாம் சேமாக இருக்குது, நம்பர் 4, இங்கேயும் 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஓகே, ஸோ இந்த 1வது படத்தையும் 2வது படத்தையும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு படத்துலையும் 4 இருக்குது, 3வது படத்துலையும் 4 இருக்குது. ஃபஸ்ட்டு படத்துலேயே 6 இருக்குது, 3வது படத்துலேயே 6 இருக்குது. ஓகே, ஸோ இந்த சேமாக இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி சேமாக ரவுண்ட் பண்ணி விட்டுருங்க. மிச்சம் என்ன இருக்குது, 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 ஆப்போசிட்டில் யார் இருக்கா, 2 இருக்கா, அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இதை உட்காந்து நார்மலாக ஸ்கூல் டேஸில் படித்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஏதாவது ஒரு டைஸுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு டைஸ் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபிகரை 2வது ஃபிகர் கூட நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி 2 நம்பர் இருந்துச்சுன்னா அந்த 2 வச்சு நம்ம மேட்ச் பண்ணிடலாம். இங்கேயும் அந்த நம்பர் இருக்குது, இங்கேயும் அந்த நம்பர் இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கிறது தான் ஒன்றுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ 1 ஆப்போசிட்டில் யார் இருக்கா, 2 இருக்காங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் த சேம் டைஸ் ஆர் ஷோவன், த 6 ஃபேஸஸ் ஆஃப் விச் ஆர் நம்பர் ஃப்ரம் 1 to 6, வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் தட் ஆர் ஆப்போசிட் டு 5 and 4. 5-க்கும் 4-க்கும் ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 2 டைஸ் எடுத்துக்கோங்க. 5-க்கும் 4-க்கும் ஆப்போசிட்டில் யார் வருவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு டைஸில் மொத்தம் 6 பக்கம் இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6 போட்டாச்சு. ஸோ 5-க்கும் 4-க்கும், ஸோ இங்கேயும் 5-ம் 4 இருக்குது, இங்கேயும் 5-ம் 4 இருக்குது. அப்போ 6-க்கு ஆப்போசிட்டில் யார் வருவாங்க, 1 வருவாங்க. சேமாக இருக்க 2 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கவங்க தான் ஒருத்தவங்களுக்கு
வந்துட்டு ஆப்போசிட்டா இருப்பாங்க. அப்போ சிக்ஸுக்கு ஆப்போசிட்ல யார் வந்துட்டா ஒன்னு வந்துட்டாங்க. அப்போ சிக்ஸுக்கு இதுவங்க ரெண்டு பேரும் எடுத்து விட்டுருங்க. ஸோ சிக்ஸுக்கு ஆப்போசிட்ல யார் வந்துட்டாங்க, ஒன்னு வந்துட்டாங்க. ஓகேவா? அப்போ ஃபைவுக்கும் ஃபோருக்கும் ஆப்போசிட்ல யார் இருப்பாங்க, ஃபைவுக்கும் ஃபோருக்கும் ஆப்போசிட்ல ரெண்டு இல்லைனா மூணு இருப்பாங்க, அவ்வளவுதான். எனக்கு ஃபைவுக்கும் ஃபோருக்கும் ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அவங்களோட சம்மு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, புரியுதா? இந்த ரெண்டு டைஸையும் பாருங்க, ஃபைவும் ஃபோரும் காமனா இருக்கு. காமனா இருக்கும்போது நான் என்ன சொல்லிடலாம், இது ரெண்டையும் எடுத்துட்டு ஒன்னுக்கு ஆப்போசிட்ல சிக்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிடலாம். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைவுக்கும் ஃபோருக்கும் ஆப்போசிட்ல இருக்கவங்களோட சம்மு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபைவுக்கும் ஃபோருக்கும் இடையில ஃபோருக்கும் ஆப்போசிட்ல யார் இருந்திருப்பாங்க, டூ இல்லைனா த்ரீ இருந்திருப்பாங்க. ஒன்று ஃபோருக்கு ஆப்போசிட்ல டூ அல்லது த்ரீ இருப்பாங்க, இல்லை ஃபைவுக்கு ஆப்போசிட்ல டூ அல்லது த்ரீ இருப்பாங்க. எப்படினாலுமே ஃபைவுக்கு ஃபோருக்கு ஆப்போசிட்ல யார் இருப்பாங்க, டூக்கமா த்ரீ தான் இருப்பாங்க. அது என்ன ஆர்டர்லனாலும் இருக்கலாம், ஃபைவுக்கு ஆப்போசிட்ல டூவும் இருக்கலாம், இல்லை ஃபோருக்கு ஆப்போசிட்ல டூவும் இருக்கலாம். இப்போ எனக்கு ரெண்டோட சம்மு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸி, ஃபைவுக்கு ஃபோருக்கும் ஆப்போசிட்ல யார் இருக்காங்க, டூ அண்ட் த்ரீ இருக்காங்க. ஸோ டூ அண்ட் த்ரீங்கும் போது டூ பிளஸ் த்ரீயோட ஆன்சர் என்னது, ஃபைவ். ஓகே, ஸோ ஃபைவுங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, புரியுதா? சப்போஸ் இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒன்னுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக சொல்லிடலாம். இங்கேயும் ஃபைவ் ஃபோர் இருக்கு, இந்த இதுலையும் இந்த படத்துலையும் ஃபைவ் ஃபோர் இருக்கு. ஸோ ரெண்டையும் காமன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆறுக்கு ஆப்போசிட்ல ஒன்று வருவாங்க, ஒன்னுக்கு ஆப்போசிட்ல ஆறுன்னு சொல்லிடலாம். ஓகே, ஒன்றுக்கு ஆப்போசிட்ல ஆறு வந்துட்டான் அப்படின்னா அஞ்சுக்கும் நாலுக்கும் ஆப்போசிட்ல யார் இருப்பாங்க, மீதி இருக்க இந்த ரெண்டு பேர் ரெண்டு மூணு தான் ஆப்போசிட்ல இருப்பாங்க, அவங்களோட சம்மு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டூ பிளஸ் த்ரீ வந்து என்னது, ஃபைவ். ஃபைவுங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டூ டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் த சேம் டைஸ் ஆர் ஷோவன். ஓகேவா? ஒரே டைஸ் தான், அதை ரெண்டு விதமாக காட்டியிருக்காங்க. த சிக்ஸ் ஃபேஸஸ் ஆஃப் விச் ஆர் நம்பர் ஃப்ரம் ஒன் டு சிக்ஸ். ஸோ டைஸோட நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. செலக்ட் த நம்பர் தட் வில் பி ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஆன் ஒன் ஷோயிங் சிக்ஸ். சிக்ஸுக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ சிக்ஸுக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க, ரொம்பவே ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ சிக்ஸ் பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, மூணு நாலு சிக்ஸ் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ மூணு நாலும் கண்டிப்பாக சிக்ஸுக்கு ஆப்போசிட்ல வர முடியாது. இந்த படத்தை பார்க்கும்போது சிக்ஸ் பக்கத்தில் ரெண்டும் அஞ்சும் இருக்காங்க. அப்போ சிக்ஸ் பக்கத்தில் ரெண்டும் அஞ்சுன்னா கண்டிப்பாக ரெண்டும் அஞ்சும் சிக்ஸுக்கு ஆப்போசிட்ல வர முடியாது. அப்போ மிச்சம் யார் இருக்கா, ஒன்று தான் இருக்காங்க. அப்போ ஒன்று தான் சிக்ஸுக்கு ஆப்போசிட்ல வருவாங்க. ஸோ ஒன்றுங்கிறது ஆப்ஷன் டி. புரியுதா? ஸோ டைஸில் நிறைய டைப் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் சேமாக இருந்தால் ரவுண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இந்த கொஸ்டினில் சொன்னேன் ரெண்டு பக்கமே அஞ்சு நாள் இருக்கு, இங்கேயும் அஞ்சு நாள் இருக்கு, அதனால ஆறுக்கு ஆப்போசிட்ல ஒன்னு சொல்லிடலாம். இது ஒரு டைப் ஆஃப் சம். இன்னொரு டைப் வந்து இப்ப பார்த்தது, இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ஆறு இருக்கு, இங்கேயும் ஆறு இருக்கு, இந்த நம்பர் தான் சேம் நம்பர். இதுக்கு ஆப்போசிட்ல எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இந்த இது பக்கத்தில் இருக்க நம்பர்லாம் யாருன்னு பாருங்க, மூணு நாலு, இதை எலிமினேட் பண்ணி விட்டுருங்க. இந்த டைஸை இதில் பார்க்கும்போது ஆறு பக்கத்தில் ரெண்டு அஞ்சு வந்துருந்தாங்க. ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ கண்டிப்பாக ஆறுக்கு ஆப்போசிட்ல யார் இருந்தாகணும், எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஒன்று தான் இருந்தாகணும். ஸோ ஒன்றுங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இதிலேயே அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செலக்ட் த சிம்பிள் தட் வில் பி ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஒன் ஷோயிங் எப்சிலான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இ மாதிரி போட்டு ஒரு ரெண்டு கோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த படத்தை நல்லா பாருங்க. இங்க டி மாதிரி போட்டுட்டு இங்க ஒரு சிம்பல், ஸோ இந்த மாதிரி போட்டிருக்காங்களா, இந்த ஒரு சிம்பல். இங்க நம்ம ரூபாயோட சிம்பல் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இங்கேயும் அந்த டீயோட சிம்பல் இருக்கு, ரூபாயோட சிம்பல் இருக்கு. ரெண்டையும் நாம என்ன பண்ணிடலாம், ரவுண்ட் பண்ணிடலாம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, அப்போ இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணி விடலாம். போன கணக்குக்கு முந்தின கணக்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரே மாதிரி இருக்க சிம்பலை இது பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் ரெண்டும் தான் ஆப்போசிட்ல இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ இந்த இ மாதிரி போட்டிருக்க சிம்பல் எப்சலான்னு வச்சுக்கோங்க, இல்லை ஈன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா, கே இருக்கா. ஏன்னா இந்த ரெண்டு படமும் ஒரே மாதிரி இருக்கா, அதனால நான் இது ரெண்டையும் இது பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இக்கு ஆப்போசிட்ல யார் வருவா, கே வருவாங்க. ஸோ கேங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இதுலையும் தான், இதில் என்ன சொல்லியிருக்காங்க, த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஒன் ஷோயிங் டூ. டூக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கொஸ்டின் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். டூவுக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு டைஸில் மொத்தம் எத்தனை பக்கம், ஆறு பக்கம். ஓகே, டூக்கு பக்கத்தில் ஏற்கனவே யாரெல்லாம் வந்துட்டாங்க, ஒன்று வந்துட்டாங்க, அஞ்சு வந்துட்டாங்க. டூ ஒன்று அஞ்சு டூக்கு பக்கத்துல இருக்காங்க, அப்போ கண்டிப்பாக ஆப்போசிட்ல வர முடியாது, ஒன்றே அஞ்சு எடுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் டூக்கு பக்கத்தில் மூணு வந்துட்டாங்க, நாலு வந்துட்டாங்க. ஸோ எடுத்து விட்டுடலாம். ஏன்னா இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, பக்கத்தில் இருக்கவங்க எப்படி எதிர்த்தாக்கில் வர முடியும், ஆப்போசிட்ல வர முடியும், வர முடியாது இல்லையா. அப்போ எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறது யார், ஆறு மட்டும்தான் இருக்காங்க. அப்போ டூக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க, இந்த படத்தில் டூக்கு ஆப்போசிட்ல சிக்ஸ் வருவாங்க. ஓகே, சிக்ஸுங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா நான் சொல்கிறது, என்னடா ஒன்று ஒன்றா கட் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க, ரொம்ப சிம்பிளா யோசிங்க. இங்கேயும் டூ இருக்கு, இங்கேயும் டூ இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமுமே டூ இருக்கா, அப்போ டூ பக்கத்தில் யார் வராங்க, ஒன்று அஞ்சு மூணு நாலு, ஒன்று அஞ்சு மூணு நாலு டூ பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா மிச்சம் இருக்க ஆறு தான் டூக்கு ஆப்போசிட்ல இருப்பாங்க. இவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதில் ஏபிசிடி இஎஃப்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் த லெட்டர் தட் வில் பி ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் ஹேவிங் த லெட்டர் சி. சிக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு ஆப்போசிட்ல, சிக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கிறத கண்டுபிடிக்கணும்.
ஸோ சிக்கு ஆப்போசிட்ல தான் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மூணாவது டைப் ஆஃப் சம்மு. போன கணக்கில் பார்த்தீங்கன்னா, போன சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரெண்டுக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கங்கிறத கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அதனால நான் நீங்கள் என்ன பண்ணீங்க, மீதி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் எலிமினேட் பண்ணிட்டு யார் ஆப்போசிட்ல வருவாங்கங்கிறத கண்டுபிடிச்சிங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு சிக்கு ஆப்போசிட்ல யார் வருவான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டைஸ்ல இதை வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இந்த டைஸ் எழுதணும். கிளாக்வைஸ் டைரக்ஷன் அந்த கடிகாரம் சுத்தம் இல்லையா, அந்த டைரக்ஷன்ல. ஸோ இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஏ எஃப் சின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதையும் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல எழுதுங்க. எழுதுனா என்ன கிடைக்கும், ஏ டி இன்னு கிடைக்கும். ஸோ ஏ டி இன்னு எழுதியாச்சா? அப்போ ஏ எஃப்க்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க, டி வருவாங்க. சிக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்க, இ வருவாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இங்கேயும் இங்கேயும் சேம் லெட்டரோ சேம் நம்பரோ ஏதாவது ஒரு இதில் இருக்குன்னா அதுலேருந்து அப்படியே கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எழுதுங்க. ஓகே, கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எழுதிட்டீங்கன்னா இதை கிளாக்வைஸ் டைரக்ஷன் எழுதுனா ஏஎஃப்சின்னு கிடைக்கும். இதை கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எழுதுனீங்கன்னா ஏடிஇன்னு கிடைக்கும். அப்போ எஃப்க்கு ஆப்போசிட்ல டி, சிக்கு ஆப்போசிட்ல இன்னு கிடைக்கும். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிக்கு ஆப்போசிட்ல யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிக்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு என்ன வரும், இ வருவாங்க. ஓகே, ஸோ இங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா புரியுதா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, டூக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. டைஸ்ல மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கு, 1-6 வரைக்கும் அசியூம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5, 6 போட்டாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா டூக்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் சொல்லி கொடுத்தது தான், இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்போ டூக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க, டூக்கு பக்கத்தில் 6 இருக்கு. ஸோ டூக்கு பக்கத்தில் 3 இருக்கு. திருப்பி டூக்கு பக்கத்தில் 1 வந்துருக்கு, டூக்கு பக்கத்தில் 4 வந்துருது. ஓகே, ஸோ டூக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, 6 இருக்கு, அதை எலிமினேட் பண்ணிடலாம். டூக்கு பக்கத்திலே 1, 4 இருக்கு, அதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் இருக்கவங்க தான் யாரு, டூக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க. அப்போ டூக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா, 5 இருக்காங்க. அவ்வளோதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்போ டூக்கு பக்கத்தில் இருக்கவங்கலாம் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டூக்கு ஆப்போசிட்ல யாருங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, சப்போஸ் இந்த கொஸ்டின்ல 3க்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இதை வந்து 2 அப்படி காமனாக வச்சுட்டு கிளாக்வைஸ் டைரக்ஷன் எழுதுங்க, 2, 3, 6 எழுதுங்க. இதையிலேயே அதே மாதிரி 2 காமனாக வச்சுட்டு 2, 4, 1 கிளாக்வைஸ் டைரக்ஷன் எழுதுங்க. ஏன்னா இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன் எழுதும்போது 3க்கு ஆப்போசிட்ல யார் வராங்க, 4 வராங்க. 6க்கு ஆப்போசிட்ல 1 வராங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருச்சா? 2க்கு ஆப்போசிட்ல 5. இதுதான் இந்த டைஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க. புரியுதா? ரெண்டு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2க்கு ஆப்போசிட்ல யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி, 2க்கு பக்கத்தில் இருக்கவங்களை எலிமினேட் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க கிடச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போது அதே இது பார்த்தீங்கன்னா, அந்த 2 டைஸ்லேயுமே ஒரே நம்பர் காமனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரை வச்சுக்கிட்டு அப்படியே கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எழுதுனீங்க அப்படின்னா மீதி இருக்க நம்பருக்கு ஆப்போசிட்ல யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகே, கிளியராக புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஆப்போசிட் டு த ஒன் ஹேவிங் ஒன், ஒன்னுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்னுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இந்த ரெண்டு டைஸே எடுத்துக்கோங்க, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் ஒரே நம்பர் இருக்கா? இதை நம்ம என்ன பண்ணலாம், கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எழுதலாம். எழுதுனீங்கன்னா என்ன வரும், 5, 2, 1 வருமா? கிளாக்வைஸ் டைரக்ஷன் எழுதுனீங்கன்னா, இதையும் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எழுதுனீங்கன்னா 5, 4, 3 கிடைக்கும். இப்போ 2க்கு ஆப்போசிட்டில் 4 வரும், 1க்கு ஆப்போசிட்டில் யார் இருப்பாங்க, 3 இருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ 1க்கு ஆப்போசிட்டில் 3, 3ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியராக புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் டைஸ் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். எது ரெண்டு காமனாக இருக்கோ, எது ரெண்டில் எந்த ரெண்டு டைஸில் வந்து நம்பர் வந்து ஒரே மாதிரி இருக்கோ அதை வந்து காமனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எழுதுனாலும் எழுதிக்கோங்க, எழுதிட்டு அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த காமனாக இருக்க நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பக்கத்தில் இருக்க நம்பர்லாம் பாருங்க, பக்கத்தில் இருக்க நம்பர்லாம் எலிமினேட் பண்ணிட்டு பார்த்துட்டீங்கன்னா மீதி இருக்கிறது ஆன்சர். சப்போஸ் இப்போ 5க்கு ஆப்போசிட்டில் யார் இருந்தாங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்ன வரும், 5க்கு ஆப்போசிட்டில் 6 வரும். அப்படி தானே? ஏன்னா ஏற்கனவே 5க்கு பக்கத்தில் 1, 2, 3, 4 வந்துருது. அப்போ 5க்கு ஆப்போசிட்டில் யார் வருவாங்க, 6 தான் வருவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியராக புரியுதா? நான் சொல்லி தந்த டைப் எல்லாம் புரியுதா? ஒன்று வந்து டைஸ் அப்படி விரிச்சு வச்சாங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று பார்க்கணும் ஆப்போசிட்டுக்கு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனான நம்பர் இருந்துச்சுன்னா கிளாக்வைஸ் டைரக்ஷனில் எழுதுறது. இன்னொன்று வந்து என்னன்னா, அந்த காமனான நம்பருக்கு ஆப்போசிட்ல யாரு அப்படின்னா அது பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு பாத்துட்டீங்கன்னா காமனான நம்பருக்கு ஆப்போசிட்ல யாருங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ இதுதான் கியூப்ஸ் அண்ட் டைஸ் சம். இதுல இருந்து எக்ஸாம்ல ஒரு 1-2 க்வெஸ்சன் வரைக்கும் கேக்குறாங்க ரயில்வே எக்ஸாம்ல. ஓகே, எஸ்எஸ்சி லயும் கியூப்ஸ் அண்ட் டைஸ்ல இருந்து 1-2 க்வெஸ்சன் வரைக்கும் கேக்குறாங்க. ரொம்பவே ஈஸியான டாபிக், பார்த்த உடனே எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நாளைக்கு மார்னிங் 5:30 வந்து
லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ லைவ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் மேக்ஸ், அடுத்து ரீசனிங், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம பேசிக்லேருந்து இந்த லைவ் கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம பேசிக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸ்லேயே பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ ரெக்கார்டட் கிளாஸ்லேயே மேக்ஸில் ஏ டு இசட் எல்லாம் முடிச்சாச்சு, ரீசனிங்கில் பேசிக்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ பேசிக்ஸ்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லாமே முடிச்சாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸாக ஒரு 1000+ வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு. அது போக எக்ஸ்ட்ரா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த லைவ் கிளாஸஸ். ஓகேவா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா லைவ் கிளாஸில் தான் மேம் இனிமேதான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்படி கிடையாது, ரெக்கார்டர் கிளாஸஸ்லேயே எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ லைவ் கிளாஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் ஏஎல்பி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரயில்வேல எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் இருந்தாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இதில் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிசி எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். அது போக இப்போ லைவ் கிளாஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸும் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சாட் பாக்ஸ் இருக்கும். ஓகே? ஸோ அதில் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதும் உங்களோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஓகே? ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வரும், அதில் நீங்கள் சாட் பண்ணிக்கலாம். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், இல்லைனா ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் மெசேஜாக போட்டிங்கன்னா டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி உங்களால் ஆப்பில் சாட் பண்ண முடியலை, சாட் பண்ண தெரியலை அப்படின்னா ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 9043739345. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டீம்லேருந்து உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் கைடன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஸோ அவங்க வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல்லான இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லிடுவாங்க. நம்ம லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைவ் கிளாஸ் வெறுமனே இந்த ஏஎல்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தானா, குரூப் டி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தானா? ஸோ கொஞ்ச நாள் தான் லைவ் கண்டக்ட் பண்ணுவீங்களா, அதுக்கப்புறம் லைவ் கிளாஸே இருக்காதான்னு கேட்காதீங்க. ஸோ எவ்வளோ நாள் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸோட வேலிடிட்டி எப்போ, லைஃப் டைம் வேலிடிட்டி. அதே மாதிரி தான் உங்களுக்கு நம்மளோட லைஃப் கிளாஸும் லைஃப் டைம் வேலிடிட்டி தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டெய்லியுமே லைஃப் கிளாஸ் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே லைஃப் கிளாஸ் டெய்லி 5:30 to 6:30 வர லைஃப் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ லைஃப் கிளாஸில் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் கோர்ஸ் வாங்கினாலுமே டெய்லி கரெக்டாக உங்களால் படிக்க முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம ஆப்பில் லைஃப் கிளாஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லைஃப் கிளாஸும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரெக்கார்டர் கிளாஸில் இருக்கிறத மட்டுமே படித்தாலே போதுமானது, எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அது போகையும் ஒரு ஸ்மார்ட்டான வேலை நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான் லைவ் கிளாஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே? ஸோ இது எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே? ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டாக இருங்க இல்லை பிகினராக இருங்க, ஆல்ரெடி நிறைய எக்ஸாம் ட்ரை பண்ணி உங்களால் கிளியர் பண்ண முடியலனாலும் இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் 200% கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டீமுக்கு ஒரு மெசேஜ் போட்டுடலாம். 9043739345. ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டைசன் கியூப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த கான்செப்டில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம்லையுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் இன்னும் டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது, எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குனாலோ, இல்லை எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியலனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். 9043739345. ஓகேவா? ஸோ நம்ம டீமோட மெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பரு, அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்போட லிங்க்கு, டெலகிராம் சேனலோட லிங்க்கு, நம்ம ஆப்போட லிங்க்கு எல்லாமே வீடியோ கீக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே? ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா? டெய்லி படிங்க. இந்த வருஷம் ஃபுல்லாகவே ரயில்வேல நிறைய வேகன்சிஸ் வரப்போகுது. அதே மாதிரி எஸ்எஸ்சி கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேயும் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ டைஸுக்கான பேசிக் தெரியலை அப்படின்னாலும் அதுவும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கிளாஸில் உங்களுக்கு தெரியணும். டைஸ் வந்து இந்த மாதிரி விரிச்சு வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும், ஒரே மாதிரி ரெண்டு பக்கமும் வந்தால் எந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லாமே பேசிக்கில் இருக்கும். ஸோ ரொம்ப பேசிக் தெரியாதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இதில் வந்து பேசிக்குங்கிறது ரொம்ப தெரியணும்னு அவசியம் இல்லை, அந்த படத்தை பார்த்து கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போதுமானது. ஓகே? ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.